நம்ம வந்து மசாலா முருங்கைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணுவோம். நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கருவேப்பில வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கினா போதும். கருவேப்பில போடும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் போடும்போது ரெண்டாக பிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து இறங்கும். தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும். இந்த தக்காளி வந்து நல்லா நசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாலாம் போட்டுட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போதும். கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு கல் உப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.